இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்க பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமிக்க தகவல்களை தாங்க அதை பார்க்க போறோம் அது என்ன சுவாரஸ்யமிக்க தகவல்கள் தானே பார்த்துருப்பீங்க பொதுவாகவே கோயில்கள் நிலப்பரப்பின் மீது கட்டப்பட்டு இருப்பதை காண்போம் அது மட்டும் இல்லாமல் கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி கூட கோயில்கள் இருப்பதை பார்த்துருப்போம் ஏன் இவ்வளவு ஏன் ஆற்றங்கரை குளத்துக்கரை அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற கோயிலெலாம் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் தினமும் கடலிலிருந்து வெளிப்படும் அதிசய சிவன் கோயிலுடைய வரலாறு பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவ்வளோ சக்தி சிவன் கோயில் எப்படி அந்த கடலுக்கடியில் போச்சு தினமும் எவ்வாறு அப்படி வெளிவருது போன்ற முக்கியமான தகவல்களை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்க இது போல சுவாரஸ்யமான தகவல்களை பார்ப்பதற்கு முன்னாடி மேலும் இதே போல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பொதுவாகவே கோயில்கள் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற பழமொழிக்கு ஏற்றாற்போல் நம்மளோட முன்னோர்களும் குளத்தடியில் தெருமுனையில் பாதாளத்திலோ மலைமேல் என்று எப்படி நிலப்பரப்போடு எந்த இடத்திலேயாவது ஏதாவது ஒரு கோயில் நிச்சயம் கட்டி வைத்துள்ளனர் மேலும் அதிசயமான முறையில் கடலுக்கு உள்ளே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கோயில் நம்ம நாட்டில் குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ளதுங்க வாங்க ஃபஸ்ட்டு இந்த கோயில் உருவான புராண கதைகள் பற்றி பார்க்கலாம் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடந்த குருச்சேத்திர போரில் கௌரவர்களை கொன்று பாண்டவர்கள் வெற்றி பெற்றனர் இதனால் சொந்த உறவினர்களை கொன்று பழிபாவத்திற்கு பாவத்திற்கு ஆளாக இந்த தோஷத்தை போக்கி தங்களுடைய குடும்ப நண்பரும் இறைவனுமான கிருஷ்ணர் சரணடைந்தனர் மேலும் கிருஷ்ணருக்கு ஒரு கருப்பு கொடியையும் கருப்பு பசுவையும் பாண்டவர்களிடம் கொடுத்து அது பின்னாடி போக கூறினர் எந்த இடத்தில் இந்த கருப்பு பசுவும் கருப்பு கொடியும் வெள்ளை நிறமாக மாறுகிறதோ அதுதான் உங்களின் பாவங்களை தகுந்த இடம் என்று சொல்லி அனுப்பியதாக கூறப்படுகிறது மேலும் கிருஷ்ணரின் சொல்படி பல வருஷங்களாக பாண்டவர்களும் இந்த கருப்பு பசு பின்னாடி கருப்பு கொடியை ஏந்திக்கிட்டே கால்நடையாகவே நடந்து சென்றனர் கடைசியா குஜராத் கடற்கரை நகரமான இருக்கிற கொளியக்கின்ற இடத்துக்கு வந்தவுடனே அந்த கருப்பு பசுவும் கொடியும் வெள்ளையாகியது மேலும் இதுதான் தங்கள் பாவம் போக்க சரியான இடம் என்று முடிவு செய்து தவம் செய்யத் தொடங்கினார்கள் பின்பு பல ஆண்டுகள் நீடித்த இந்த தவத்தால் சிவபெருமான் மகிழ்ந்து பஞ்ச பாண்டவர்களுக்கும் தனித்தனியாக காட்சி கொடுத்தார் மேலும் பாண்டவர்களின் பாவத்தை போக்குவதற்காக சிவனே வந்ததால் இந்த கோயிலின் பெயர் நிஷ்க்லாங் மகாதேவ் கோயில் எனப்பெற்றது இங்கு பஞ்ச பாண்டவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு சிவலிங்கத்தை வைத்து வழிபட்டுள்ளனர் மேலும் பெரிய கோயிலையும் எழுப்பினர் ஆனால் காலப்போக்கில் புயல் பூகூம்பம் சுனாமி போன்றவற்றால் கோயில் முழுக்க அழிந்து போனது அதில் மிச்சமாக உள்ளது ஐந்து சிவலிங்கங்கள் மட்டுமே என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போல் காலையிலிருந்து மதியம் மூன்று மணி வரை கடல் ரொம்ப சீற்றத்தோடு ஆழமான கடல் பகுதியாக இருக்கும் நிலையில் அதிசயத்தக்க வகையில் மதியத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கடல் உள்வாங்க ஆரம்பித்து சிவலிங்கங்கள் வெளியே தெரியுமாம் பின் அங்குள்ள மக்கள் மிகுந்த நம்பிக்கையோடு கடல் உள்வாங்கி பின்னர் வெறும் காலுடன் நடந்து சென்று சிவனை தரிசித்து பால் தயிர் கொண்டு அபிஷேகம் செய்கின்றனர் மேலும் கோயிலை ஒட்டி பாண்டவர்கள் உருவாக்கிய பாண்டவ தீர்த்தம் ஒன்று உள்ளது இங்கு கை கால்களை சுத்தம் செய்த பின்னரே சிவலிங்கத்தை பக்தர்கள் பூஜை செய்கின்றனர் இதேபோல ரெண்டாயிரத்தி ஒன்றில் குஜராத்தில் பூகம்பம் வந்தபோதும் நிறைய புயல் வந்தபோதும் சரி இந்த சிவலிங்கங்கள் இன்னும் அப்படியே உள்ளது மேலும் பெரிய ஆச்சரியத்தை இது ஏற்படுத்தி வருகிறது அதே இந்த கடலில் குளித்து சிவனை வழிபட்டால் தீராத பாவமும் தீரும் என்ற நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த கோயில் இருக்கும் இடத்தில் கலங்கரை விளக்கம் போன்ற பெரிய தூணும் கொடியும் கட்டப்பட்டுள்ளது கடல் உள்வாங்கும் போது மட்டும் அது தெரிகிறது கடல் மீண்டும் பழைய நிலைக்கு வரும்போது அது முற்றிலும் நீரில் மூழ்கிவிடுவது அதிசயமாக அபூவப்படுத்தப்படுகிறது இந்த அதிசயமான சிவன் கோயிலானது இன்றளவும் காணப்படுகிறது மேலும் இந்த அதிசயமான சிவனை காண்பதற்காக நிறைய பக்தர்கள் காலையிலிருந்து மத்திய வேலை வரை கொண்டிருக்கின்றனர் மத்திய வேலை வரும்போது கடல் உள்வாங்கிய பிறகு வெறுங்காலிலே நடந்து சென்று அந்த சிவனுக்கு பால் மற்றும் தயிரை கொண்டு அபிஷேகம் செய்து தங்களுடைய பாவங்களை நீக்கிக் கொள்கின்றனர் பின் அது மட்டும் இல்லாமல் அங்குள்ள கடல் நீரில் நீராடுகின்றனர் பக்தர்கள் இதே இவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோயிலானது கடல் நீர் உள்வாங்கிய பின்பு அந்த கொடி மட்டுமே அந்த கடல் நீரில் தெரிவதாகவும் கூறப்படுகிறது இவ்வளவு சிறப்புமிக்க இந்த கோயிலை நீங்க கண்டிப்பா போய் பார்க்கணும் நீங்க போனீங்கன்னா கண்டிப்பாக இதனுடைய அதிசயத்தை உங்களால் உணர முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதே இதேபோல கடவுளை நாம் வழிபடுவதன் மூலம் வழிபிறக்கும் என்பது ஐதீகம் இதில் மக்கள் வந்து இறைவனை பூஜிக்கும் வகையில் கடல் ஒன்று உள்வாங்கி வழிபடுகின்ற அதிசய சிவன் தலம் ஒன்றை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்துருக்கிறோம் மேலும் அது மட்டும் இல்லாமல் பூமியில் எல்லா இடங்களிலுமே பல்வேறு கோயில்கள் இருந்தாலும் கூட இவற்றில் இருக்கிற அதிசயம் பார்த்தீங்கனாகவே இந்த கோயில் வந்து கடல் உள்வாங்கின பின்னாடி சிவன் கோயில் ஒன்று வெளியே அமைந்திருப்பது மட்டும்தான் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் மட்டுமே சாதாரண மக்கள் தினமும் வந்து பூஜிக்கும் வகையில் இக்கோயில் அமைந்திருப்பது மேலும் இதனுடைய சிறப்புமிக்க வரலாறுக்கு ஒரு சான்றாக விளங்குகிறது அதேபோல் இந்த கோயிலானது அரபிக் கடலின் அதிசயமாக விளங்குகிறது மேலும் இது குஜராத் மாநிலம் பவுட் நகரில் கோழியக்கேனும் கடலோர கிராம பகுதியில் அமைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த கோயிலானது அலிசூல் என்ற கோயில் கூட என்று அழைக்கப்படுகிறது மேலும் பக்தர்களுக்கு இறைவன் எழுந்தருளி அருள்பாலிக்கும் கோயில்கள் பெரும்பாலும் மலைக்கோயில்கள் கோயில்கள் சமதள கோயில்கள் குகை கோயில்கள் தீவு கோயில்கள் என பல இயற்கை பரப்புகளில் அமைந்திருந்தாலும் இது கடற்கடையில் அமைந்துள்ள ஒரு அதிசய கோயிலாகவே பார்க்கப்படுகிறது அதே போல் கடலுக்கு வெளியே கூட நிறைய கோயில்கள் அமைந்திருக்கும் உதாரணமாக ராமேஸ்வரம் கன்னியாகுமரி கோயில்கள் அவ்வகையை சார்ந்த வகைதான் ஆனால் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கடலுக்கு உள்ளதாக இருக்குது அதாவது கடல் உள்வாங்கின பிறகுதான் இந்த கோயிலானது தெரியும் இந்த கோயிலை நிஷ்கலங் மகாதேவர் கோயில் அல்லது கொளிய சிவன் கோயில் கூட என்று அழைக்கப்படுகிறது இந்த கோயில் கொளிய கடற்கரை கிராம இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் அமைந்துள்ள பாறையின் மேல் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு அருள்பாலிக்கும் லிங்க சொருபமூர்த்தி ஒரு சுயம்புவாக காட்சியளிக்கிறார் மேலும் ஏற்கனவே அனைவரும் அறிந்தபடி பாண்டவர்கள் மகாபாரத போரிற்கு பிறகான பாவங்களை கழுவ இங்கு வந்து நிஷ்கலரை வழிபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது புராண கதைகள் மேலும் கடல் உள்வாங்கி வழிவிடும் நேரம் மட்டுமே இவரை பக்தர்கள் தரிசிக்க முடியும் என்பது இக்கோயிலின் தனி சிறப்பாகவே இன்றளவும் காணப்படுகிறது தினசரி குறிப்பிட்டு வேளையில் மட்டுமே இங்கு கடல் நீர் உள்வாங்குகிறது அதாவது ஏற்கனவே இந்த வீடியோவில் பார்த்தபடி காலையிலிருந்து மாலை வரை அதாவது மதிய வேளையில் கடல் உள்வாங்கப்படும் அதுவும் சரியாக ஆறு மணி நேரங்கள் மட்டுமே என்பது அமானுஷம் கலந்த ஆச்சரியமாகும் சரியாக காலை எட்டு முதல் எட்டு முப்பத்து மணி அளவில் கடல் உள்வாங்க ஆரம்பிக்கிறது அதனை தொடர்ந்து காத்திருக்கும் பக்தர்கள் கால்நடையாகவே அந்த மணல் திட்டை சென்றடைகின்றனர் அங்கு ஐந்து சிவலிங்கங்கள் அமைந்துள்ளன மேலும் சிதலமடைந்த கோயிலில் இருந்த சிவலிங்கங்கள் என்று கூறப்படுகிறது கடல் உள்வாங்கிய இடத்திலிருந்து நடந்து சென்று மக்கள் சிவலிங்கங்களை தரிசிக்கின்றனர் மீண்டும் மதியம் பனிரெண்டு முதல் பனிரெண்டு முப்பது வரை இருந்த கடற்பரப்பு மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்பரிக்க துவங்குகிறது தொடர்ந்து இரண்டு முதல் இரண்டு முப்பது மணிக்குள் மீண்டும் கடல் பழைய நிலையை அடைந்துவிடுகிறது இதனையடுத்து பக்தர்கள் வேகமாக கடற்கரை நோக்கி திரும்பி வந்தடைகின்றனர் கடல் வழிவிட்டாலும் சேரும் கற்களும் நிறைந்திருக்கும் அப்பாதையில் மிக கவனமுடனே பயணித்து கோயிலை அடைய வேண்டும் அமாவாசை பௌர்ணமி மற்றும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் இந்த கடல் உள்வாங்குவது அதிக நேரம் நீடிக்கும் இந்நாட்களின் பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குமாம் இக்கோயிலின் கொடிமரம் மட்டும் எவ்வித சீற்றங்களாலும் அழியாமல் உயர்ந்து நிற்பது அதிசயத்திலும் அதிசயமாகவே பார்க்கப்படுகிறது பொதுவாகவே இந்த உலகத்தில் எண்ணற்ற சிவன் கோயில்கள் இருக்கிறது அதாவது சந்துபுந்தில் இருக்கிற ஒரு சிவன் கோயிலாக இருந்தாலும் அந்த சிவன் கோயில் உருவாதற்கான பல்வேறு ரகசியங்கள் காணப்படும் ஆனால் சில டைம் அந்த ரகசியங்கள் பலருக்கும் தெரிந்திருக்கும் ஆனால் சிலருக்கு அந்த ரகசியங்கள் தெரியாமலேயே இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு அதிசயமான கோயிலை நம்ம இதுவரை பார்த்துருக்கவும் மாட்டோம் கேள்விப்பட்டிருக்கவும் மாட்டோம் முதன்முறையாக இது கேள்விப்பட்டிருக்கோம் உண்மையாலுமே இது பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் ரொம்ப வியப்பாகவே இருக்குது அதுவும் தினமும் கொஞ்ச நேரம் மட்டுமே அந்த சிவன் தலம் வந்து தெரியுமா அப்போ வந்து அந்த பக்தர்கள்லாம் அங்கே காத்து கொண்டு இருக்கிற பக்தர்கள்லாம் அந்த சிவனை போய் தரிசிட்டு வருவாங்களா திரும்ப தரிசித்துட்டு வந்து கொஞ்ச நேரத்துக்கு பிறகே அந்த சிவன் தலம் மூடிடுமா அந்த கொடிமரம் மட்டுமே அந்த கடலுக்கு மேலே தெரியுமா இவ்வளவு அதிசயமிக்க இந்த சிவன் தலமானது இன்றளவும் அங்கே காணப்படுகிறது மேலும் இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்ல போகணுன்னா இந்த சிவனை பார்ப்பதற்காகவே நிறைய பக்தர்கள் வந்துட்டு தான் இருக்கிறாங்க அது என்னதான் ரிஸ்க்காக இருந்தாலும் போய் தரிசிப்பதன் மூலமாக நம்மளுடைய எல்லா பாவங்களும் நீங்க அது மட்டும் இல்லாமல் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுவதாலேயே அந்த சிவன் தலத்தை பார்ப்பதற்காகவும் நிறைய பேர் செல்கின்றனர் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடல் உள்வாங்கிறது வந்து பௌர்ணமி அமாவாசை போன்ற தினங்களில் வந்து கொஞ்சம் அதிக நேரம் வந்து காத்திருக்குமா ஸோ அந்த நாட்கள்லாம் வந்து பக்தர்களோட எண்ணிக்கையும் சரி வருகையும் சரி அதிகமாக இருக்குமா பொதுவாகவே எல்லா சிவன் கோயிலுக்கும் ஒவ்வொரு வரலாறுகள் இருந்தாலும் இந்த சிவன் கோயிலுடைய வரலாறு வந்து பஞ்ச பாண்டவர்களுடைய வரலாறு சம்மந்தப்பட்டது அதாவது அந்த பஞ்ச பாண்டவர்கள் பண்ண தப்பு வந்து இந்த கோயிலில் வந்து தான் நிவர்த்தியாச்சு அதாவது சொந்தக்காரங்களையே அவங்க வந்து கொன்றதுனால அந்த பாவங்கள் நீங்குவதற்காக அவங்க இந்த தளத்தில் வந்து சிவனை வழிபட்டிருக்கிறாங்க வழிபட்ட உடனே சிவன் அவர்களுக்கு காட்சி தந்து அவர்களுடைய பாவத்தை நீக்கியிருக்கிறாரு ஸோ அதனாலேயே இந்த தளமானது இன்னொரு சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது ஸோ இவ்வளவு சிறப்பு வந்து இந்த தளத்துக்கு இருக்குது கடல் உள்வாங்குவது அதுவும் வந்து தினமும் உள்வாங்கி கொஞ்ச நேரம் மட்டுமே கா காட்சியளிப்பது போன்ற எல்லா சிறப்புமே இந்த தளத்துக்கு இருக்குது இவ்வளவு சிறப்புமிக்க இந்த தடத்தை நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் இந்த அதிசயங்கள்லாம் உணர முடியும் ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் புதிய அதிசயமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ